வாழ்க வளமுடன். நான் இட்லி சாம்பார் செய்ய போகிறேன். நான் வந்து 50 துவரம்பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு, பாதி கேரட்டு, ஒரு கத்திரிக்காய், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 4 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு, பெருங்காயம். இப்போ வந்து நம்ம பருப்பு வேக வைக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் இந்த இட்லி சாம்பார் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி எல்லாமே இதில் போட்டுறோம். குக்கரில் வச்சு 4 விசில் விட போகிறோம். நான் வந்து குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு வெங்க போகிறேன். 4 விசில் அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. வந்து நான் 4 விசில் வச்சு பருப்பு வேக வச்சு வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த கேரட்டையும் உருளைக்கிழங்கு எடுத்துடலாம், கரைஞ்சிரும். இப்போ நம்ம நல்லா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு நெல்லிக்கு அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஏன்னா தக்காளி புளிச்சிச்சுன்னா புளி அதிகமாக ஊற்றினா புளிக்கும். அதனால் நான் ஒரு அரை நெல்லிக்கு அளவுக்கு எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் புளியை. இப்போ இதுக்கு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுருங்க, சாம்பார் தூள். உப்பும் போட்டுக்கோங்க, கல் உப்பு போட்டுக்கோங்க. புளியை மட்டும், தக்காளி நம்ம கனமாக போட்டதுனால புளியை மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்ம அந்த உருளைக்கிழங்கு கேரட்லாம் இதில் போட்டுடலாம். இப்போ வந்து தாளிச்சிடலாம். கரண்டி வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுருக்கேன், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, ஒரு பிஞ்சு வெந்தயம் போட்டுக்கோங்க, வாசமாக இருக்கும். 1 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. நம்ம கருவேப்பிலை நம்ம சாம்பாரில் கொட்டிடலாம். நல்லா கொதிக்குது. இட்லி சாம்பார் ரெடிங்க. இது 1-2 கொதி வந்ததும் இறக்கலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கத்திரிக்காய் எல்லாமே வேக வச்சு, உருளைக்கிழங்குலாம் வேக வச்சு, உருளைக்கிழங்கு கேரட்டையும் எடுத்துட்டு நம்ம பருப்பு, தண்ணி, மிளகாத்தூள், உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு புளி தண்ணி ஊற்றிட்டு அது 1-2 நிமிஷம் கொதிச்சுட்டு தாளித்து ஊற்றிட்டா இட்லி சாம்பார் ரெடிங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொதி வந்துச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பெருஞ்சீரகம் அதை இப்படி மேலே போட்டு மூடி வச்சுருங்க, நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து நுணுக்கிடுங்க. பொடியாக வச்சுருந்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் போட்டு விடுங்க. இதாயிடும்.
இட்லி சாம்பார் ரெடிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.